எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் மௌனம். சட்டசபைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். கவர்னர் ரவிக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் அறிவிப்பு. எஸ்டிபிஐ வீசிக்க அடுத்தடுத்து கவர்னர் மாளிகையை முற்றுகையிட திட்டம். அமைச்சர் துரைமுருகனுக்கு காய்ச்சல், ஹாஸ்பிட்டலில் அட்மிட். கவர்னரை ஒருமையில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், திமுக பொதுக்கூட்ட விழாவில் விமர்சனம். திருச்சி தஞ்சாவூர் சென்ற கவர்னரை வரவேற்காத திமுக மேயர்கள், சட்டசபை பேச்சு அதிருப்தியால் புறக்கணிப்பு. இந்தியாவில் மேலும் 171 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது, 148 பேர் டிஸ்சார்ஜ். காஷ்மீரில் டேத்தன் கிராமத்திற்கு முதல் முறையாக மின் இணைப்பு, பிரதமருக்கும் மாநில அரசுக்கும் நன்றி தெரிவித்த மக்கள். ஜனாதிபதியிடம் கவர்னர் ரவி பற்றி புகார் அளிக்க திமுக திட்டம், மூன்றாவது முறையாக புகார் அளிக்க முயற்சி. விஜய் நடித்த வாரிசு, அஜித் நடித்த துணிவு படங்கள் ரிலீஸ், குளிரை பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் கொண்டாட்டம். திருச்சியில் அஜித் ரசிகர்கள் சாலையை ஆக்கிரமித்து அட்டகாசம், கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி. கூட்டணி கட்சிகளை வைத்து கவர்னர் ரவிக்கு நெருக்கடி, சட்டசபையிலிருந்தே தொடங்க திமுக முடிவு. ஊட்டியில் 2 டிகிரி செல்சியஸ், காஷ்மீரை போல மாறியதால் மக்கள் அவதி. கிடப்பில் கிடக்கும் 55,819 அரசு இலவச லேப்டாப்கள் பாழாகும் முன்பே மாணவர்களுக்கு வழங்க கோரிக்கை. கோவில்பட்டி கடம்பூர் புதிய இரட்டை ரயில் பாதையில் அதிவேக ரயில் சோதனை, ரயில் பாதை அருகே வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை. கைரேகைக்கு பதில் ரேஷன் கார்டு ஸ்கேன் செய்து பொங்கல் பரிசு விநியோகம், விரைவாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு. தினமலர் செய்தி எதிரொலியால் பாலகங்களுக்கு ஆவின் நெய் சப்ளை, ஒரு மாதத்திற்கு பின் 200 மில்லி நெய் பாட்டில்கள் விற்பனைக்கு வந்தது. கடம்பூர் சூழலியல் பூங்கா திட்டத்தை கைவிட தமிழக அரசு முடிவு, தாவரவியல் பூங்கா அமைக்க வனத்துறை திட்டம். திமுக ஆதரவு கட்சிகள் போராட்டம் அறிவிப்பு, சென்னை ராஜ்பவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. முதல்வர் கவர்னர் சட்டசபை மரபுகளை மீறிவிட்டனர், பாமக தலைவர் அன்புமணி சொல்கிறார். முதல்வர் காப்பீடு திட்டத்தில் காப்பீடு நிறுவனத்துக்கு 1,200 கோடி ரூபாய் பிரீமியம், 1,513 நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திட்டம். தமிழகத்துக்கு 2,000 கோடி ரூபாயை நெல் அறவை மானியம் வழங்கிய மத்திய அரசு, நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் ஒப்படைப்பு. பாம்பன் பாலத்தில் பழுது நீக்கும் பணி முழுமையாக முடியவில்லை, மறு அறிவிப்பு வரும் வரை பாலத்தில் ரயில்கள் ஓடாது. மாணவர்கள் ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்பு படிக்கும் வகையில் வழிமுறை வகுக்க வேண்டும், கல்லூரிகளுக்கு யுஜிசி உத்தரவு. பொள்ளாச்சி அருகே நூல் தொழிற்சாலையில் தீ விபத்து, 25 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். நேபாள பார்லிமெண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, பிரதமர் புஷ்பகமல் பிரசண்டா அரசு வெற்றி பெற்றது. முதல் முறையாக போயிங் விமானத்திலிருந்து ராக்கெட் ஏவிய பிரிட்டன், திசை மாறி சென்றதால் சேட்டலைட்டுகளை நிலைநிறுத்த முடியாமல் தோல்வி. பதவியை உருவாக்கவும் நீக்கவும் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு, அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்த வழக்கில் இபிஎஸ் தரப்பு வாதம். கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கும் கடைகளுக்கு சீல் வைக்க ஹைகோர்ட் உத்தரவு, பிளாஸ்டிக் பொருட்கள் புழக்கம் குறைக்க வாகன சோதனை நடத்தவும் அறிவுறுத்தல். பொங்கல் பொருட்கள் தொகுப்புக்கு பதிலாக 470 ரூபாய் ரேஷன் கார்டுதாரர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிப்பு. இந்து அறநிலையத்துறை கோவில் பணியாளர்களுக்கு ரூபாய் 3,000 பொங்கல் கருணைத் தொகை, அரசு அறிவிப்பு.
8வது வந்தே பாரத் ரயில் தயார். விஜயவாடா டு செகந்திராபாத் இடையே இயக்க திட்டம். புதுச்சேரியில் பால் விலை உயர்வு, லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்தியது பாண்டே. இலங்கைக்கு எதிரான ஒன் டே கிரிக்கெட் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி, விராட் கோலி சதமடித்தார். பஞ்சாபில் நுழைந்தது ராகுலின் ஒற்றுமை பயணம், அமிர்தசரஸ் பொற்கோயிலில் பூஜையில் பங்கேற்றார். புதுச்சேரியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சொல்கிறார்.